ஒலிம்பிக் திருவிழா தொடங்க இன்னும் 3 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ல ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கிற பதக்கங்கள் நமக்கு ஸ்பெஷலா இருந்தாலும் தந்தை மகன் காம்போவா பதக்கம் ஜெயிச்சது அப்படிங்கிறது இந்திய ஒலிம்பிக் வரலாற்றிலேயே ஒரு மிகச்சிறந்த தருணமா அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அப்படி யார் அந்த தந்தை மகன் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நமக்கு எல்லாருக்குமே டென்னிஸ் அப்படின்னு சொன்னதும் சிலருடைய பெயர்கள் ஞாபகம் வரும். அதுல தவிர்க்க முடியாத ஒரு பெயர் தான் லியாண்டர் பயஸ். இவர் கொல்கத்தாவை சேர்ந்தவராக இருந்தாலும் டென்னிஸ் கற்றுக்கிட்டது எல்லாமே நம்மளோட சென்னையில் தான். நீண்ட காலம் சென்னையிலையும் இவர் வாழ்ந்திருக்காரு. 1992 அட்லாண்டா ஒலிம்பிக்கில் லியாண்டர் பயஸ் கலந்துக்கிறாரு. கலந்துட்டு ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவுக்காக ஒரு வெண்கல பதக்கத்தை ஜெயிச்சு தராரு. இவர் பதக்கம் ஜெயிச்சது அப்படிங்கிறது தனிநபர் பிரிவில் 44 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா பதக்கம் ஜெயிச்ச தருணமாக அமைஞ்சது. இது வந்து டென்னிஸில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஆசியாவை சேர்ந்த ஒரு வீரர் டென்னிஸ்ல பதக்கம் ஜெயிக்கிறது ஒலிம்பிக்ல அப்படிங்கறதும் முதல் முறையா நடந்தது அப்பதான். அப்ப இவருக்கு அப்புறமா பதக்கம் ஜெயிச்சது இவரோட பையனா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இல்லை. இவரோட அப்பா தான் வந்து ஒலிம்பிக்ல இவருக்கு முன்னாடியே பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. இவரோட அப்பாவான விஎஸ் பயஸ் வந்து ஒரு ஹாக்கி வீரர். இவர் வந்து 1972 முனிச் நகரில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணியில் இடம்பெற்றிருந்தார். அந்த ஆண்டு இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வந்து ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த தருணம் நடந்து சரியாக 20 ஆண்டுகளுக்கு அப்புறமா அவரோட பையனான லியாண்டர் பயஸும் வந்து ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் ஜெயிச்சார். இவங்க தான் இன்னைக்கு வரைக்குமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்காக பதக்கம் ஜெயித்த தந்தை மகன் காம்போவாக இருக்காங்க.